ஹலோ கைஸ் வணக்கம். நான் என்றும் 16 மாதிரி இளமையாவே இருக்கணும், மாடல் மாதிரி ஒல்லி ஆகணும், என்னோட ஸ்கின் பல பலன் இருக்கணும், புத்தி கூர்மையாகணும், தலைமுடி சூப்பரா வளரணும், செம்ம எனர்ஜெட்டிக்கா வேலை பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பல ஆசைகள் இருக்குன்னா அந்த ஆசைகளை நிறைவேற்ற ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சா போதும். காலையில எந்திரிச்சதும் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல 4 கிளாஸ் தண்ணி குடிங்க. இளமை, நோயற்ற வாழ்வு, முகப்பொலிவு, உற்சாகம் இதெல்லாமே உங்களை தானா தேடி வரும். லாஸ்ட் டைமா நம்ம போட்ட தண்ணி எப்படி குடிக்கணும், தண்ணி எந்த பொசிஷன்ல குடிக்கணும், சில தப்பான நேரங்கள்ல தண்ணி குடிக்கவே கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. தண்ணியோட தேவை ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே ஜாஸ்தின்னு அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். சோ தண்ணியை பத்தின இன்னும் சில நன்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் பார்ட் 2 இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். சோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட்லயே லிங்க் இருக்கு, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அத பாருங்க. இந்த வீடியோட டாபிக் காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால நடக்க போற அதிசயங்கள். சோ வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன அதிசயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, உடல் தூய்மையாகும். உடம்புல இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்க, விஷத்தன்மை இருக்க விஷயங்களை வெளியேற்றி உடம்ப சேஃபா பாதுகாக்க என்னென்னமோ டேப்லெட் போடுறோம், என்னென்னமோ ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்றோம், ஆனா காலையில எந்திரிச்சதும் பல்லு கூட தேய்க்காம வெறும் வயித்துல தண்ணி குடிச்சாலே அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் கியூர் பண்ணிடும். நார்மலா அழுக்கு படிஞ்ச ஒரு குழாய் இருக்குன்னா அதுல தண்ணி ஊத்துறப்போ அந்த தண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே அப்படியே கிளீன் பண்ணும். அதே மாதிரிதான் நம்ம உணவுகள், ஜூஸ், ஜங்க் ஃபுட் இப்படிலாம் சாப்பிட்டு உணவு குழாய் கூட இதெல்லாத்தையும் அழுக்கு பண்ணி வச்சிருப்போம். காலையில எழுந்ததும் தண்ணி ஊத்தி அதை கிளீன் பண்ணிட்டு அடுத்ததா உணவுகளை சாப்பிடணும். இல்ல சும்மா நான் சாப்பிடுவேன் அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக அந்த குழாயிலையும் குடல்லையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்குகள் விஷமா மாற ஆரம்பிக்கும். சோ உடம்போட வெளிப்பகுதி எப்படி தண்ணி ஊத்தி குளிச்சு சுத்தம் செய்யறோமோ அதே மாதிரி தண்ணியை ஊத்தி உடம்போட உள்பகுதியையும் சுத்தம் செய்யணும். எனக்கு காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிச்சா வாமிட் வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. சிலருக்கு இந்த மாதிரி வாமிட் வர்றது சகஜம்தான், ஆனா அதனால எந்த பாதிப்பும் இல்ல, நம்மளோட இறைப்பை சுத்தமாகும். டெய்லியும் எந்திரிச்சு வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற ஹாபிட்ட நீங்க வளர்த்துக்கிறீங்கன்னா போக போக உங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்ஸ் காணாம போயிரும். தினமும் காலையில வெறும் வயித்துல 600 ml தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பல் துலக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 2, செரிமான கோளாறுகள். செரிமான கோளாறுனால பயந்து ஓடுறோம். தினமும் வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்க அழுக்குகள் எல்லாம் சுத்தம் செய்யப்படுது, அதே மாதிரி நம்ம செரிமானமும் சீராகுது. என்னைக்கு நீங்க காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறீங்களோ அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சாப்பிடுற எல்லா வகையான உணவும் உங்களுக்கு சீக்கிரமா செரிக்க ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கல், கழிவுகள் வெளியேறாம கஷ்டப்படுறது, டயரியா இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. செரிமான கோளாறுனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனை வந்ததும் பல டானிக் அண்ட் மாத்திரை போட்டு சரி செய்ய பாக்குறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே மாதிரி நீங்க டயட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பழக்கத்தை பழகணும். ஏன்னா உங்க உடல்ல மெட்டபாலிசம் நார்மலை விட 24 மடங்கு அதிகமா வேலை செய்யும். அப்போ உங்களோட செரிமானம் வேகமா இருக்கும். பிளஸ் உங்க உடலையும் தூய்மை செஞ்சு எல்லா உறுப்புகளையும் ஊட்டச்சத்துக்களை வேகமா எடுத்துக்க நல்லாவே உதவி பண்ணும். அடுத்ததா நம்பர் 3, உடல்ல தண்ணி சத்து அதிகமாகும். நைட் தூங்குறப்போ குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் தூங்குவோம். அப்ப நம்ம எந்த உணவும் எடுத்துக்க மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். இதனால நம்ம உடல்ல தண்ணி சத்து கம்மியா இருக்கும். நைட் தூங்கி காலையில எழுந்ததுமே நம்ம உடல் டீஹைட்ரேட்டடா ஃபீல் ஆகும். அப்ப திரும்ப நம்ம உடம்ப ஹைட்ரேட் பண்றதுக்கு நம்ம காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கணும். சோ கொஞ்சம் உற்சாகமும் சுறுசுறுப்பும் கிடைக்கும். அடுத்ததா பசிய தூண்டும். பசித்தன்மை இல்லாததுனால நிறைய பேர் சாப்பிடாமே இருந்து அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுத்துக்கிறாங்க. தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயத்துல தண்ணி குடிக்கிறப்போ நமக்கு நல்ல பசி எடுக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும்னு. காலையில எந்திரிச்சது நம்ம நாக்கு வறண்டுதான் இருக்கும். அப்ப தண்ணி குடிச்சோம்னா தாகம் தண்ணீர் கூடவே பசிய தூண்டி காலையில ராஜா மாதிரி சாப்பிடுறதுக்கு பசி அதிகமா இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா கழிவையும் இந்த தண்ணி அகற்றப்போ எந்த உணவுமே வயித்துல இருக்காது. சோ நல்லாவே பசி எடுக்கும், எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். அது எல்லாமே உங்க வயித்துக்கு புது உணவாதான் இருக்கும். அடுத்ததா உற்சாகத்தை தூண்டும். காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறப்போ நம்ம உடம்பு வேகமா தூய்மை அடைகிறதுனால ரத்த அணுக்கள் நார்மலை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். இதனால உங்களோட உடம்போட எனர்ஜி இன்னும் அதிகரிக்கும். அப்ப மட்டும் இல்ல நாள் முழுக்க செம்ம எனர்ஜியை வேலை செஞ்சு இரவு டான்னு படுத்து தூங்கிடுவீங்க. இந்த தண்ணிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும். நம்ம உடம்புல லிம்பெட்டிக் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு, அத நிணநீர் மண்டலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. தசைகள், நாளங்கள், உறுப்புகள் இதெல்லாமே ஒன்னா இணைஞ்சு ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி லிம்ப்னு அழைக்கப்படுற ஒரு வகையான தண்ணி மாதிரியான திரவத்தை திரும்ப நம்ம ரத்த ஓட்டத்தை இணைக்க இந்த நெட்வொர்க் மொத்தமா சேர்ந்து வேலை செய்யும். இப்போ காலையில வெறும் வயித்துல நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னா உங்களோட நிணநீர் மண்டலம் பேலன்ஸ் ஆகுது. இந்த மண்டலம் மட்டும் ஸ்டேபிளா வேலை செய்யுதுன்னா அது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வலிமை மிகுந்ததா மாத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சா என்ன ஆகும், கண்டிப்பா நம்ம உடல எந்த நோயும் தாக்காது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நோய் இல்லாம வாழ முடியும். சோ வெறும் வயித்துல காலையில தண்ணி குடிச்சிட்டு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குங்க. அடுத்தது தலைவலி குறையும். நிறைய பேருக்கு தலைவலி வர்றதுக்கான மெயின் காரணமே தண்ணியை ரெகுலரா குடிக்காததுனாலதான். உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சு டீஹைட்ரேஷன் ஆகுறப்போதான் தலைவலி வரும், கண் இருட்டும், மயக்கமும் வரும். சோ வெறும் வயித்துல காலையில 600 ml தண்ணி குடிச்சிட்டா அதுவே உங்களோட நாளுக்கான கால்வாசி எனர்ஜியை
கொடுக்கும், தலைவலியும் வராது. இது மட்டுமில்ல, இன்னும் சிறப்பான விஷயம்லாம் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு, என் உடம்புல கெட்ட துர்நாற்றம் அடிக்குது, இதனால யார்கிட்டயும் என்னால நிக்க முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா காலையில வெறுமத்துல தண்ணி குடிங்க. இது உடம்புல வெளிப்படுத்துற அந்த கெட்ட துர்நாற்றத்தை அகற்றும். பற்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கும் சிறந்த தீர்வு இந்த காலையில வெறுமத்துல தண்ணி குடிக்கிறது மட்டும்தான். அடுத்ததா உடல் எடை குறையும். நார்மலாவே தண்ணில எந்த ஒரு கேலரிஸும் இருக்காது, எந்த கொழுப்பும் இருக்காது. சோ நீங்க ஒரு டயட் எடுக்கிறீங்கன்னா தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அது உடம்பு எடைய ரொம்பவே வேகமாகவும் குறைக்கும். நம்ம வயித்துல ஏதாவது கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை கரைச்சிரும். அசிடிட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தாராளமா தண்ணி குடிக்கலாம். இந்த தண்ணி நம்ம மெட்டபாலிசத்தை சும்மா ஜாஸ்தி பண்ணும், கலோரி ரொம்பவே வேகமா பேர்னிங் ஆகும். உடல் எடையை குறைக்கணும்னா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் காலையில எந்திரிச்சதும் வெறும் வயத்துல தண்ணி குடிக்கிறது மட்டும்தான். அடுத்ததா தோல் பளபளக்கும். நிறைய பேருக்கு ஸ்கின் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். உடம்புல தண்ணி சத்து கம்மியாகிறப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களோட தோல் ரொம்பவே இளமை பருவத்திலேயே சுருங்கிரும், ஒரு மாதிரி குளி குளியா ஆயிரும். முக்கியமா முகத்துல இருக்க தோல் ரொம்ப அசிங்கமாயிரும். காலையில வெறும் வயத்துல நம்ம தண்ணி குடிக்கிறப்போ ரத்த ஓட்டம் சீராகுது, இதனால நம்ம ஸ்கின்னோட தன்மை ரொம்ப அழகா மாறுது. உடல் முகம் இதுல இருக்கக்கூடிய டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியேற்றி உங்க ஸ்கின் பார்க்க பல பலன் பொலிவா மாத்தும். அடுத்ததா தலைமுடி வளர்ச்சி அதிகமாகுது. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, இந்த ஹேர் ஆயில் தேங்க, இது அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நிறைய விளம்பரங்கள் வரும். ஆனா பெஸ்ட் வழி காலையில வெறும் வயத்துல தண்ணி குடிக்கிறது தான். இதனால நம்மளோட தலைமுடி ஆரோக்கியமாகவும் ஷைனிங்காகவும் மாறும். நம்ம குடிக்கிற தண்ணி தான் நம்மளுடைய கால்வாசி தலைமுடியை உருவாக்குது. அப்ப தண்ணி மட்டும் நீங்க குடிக்காம இருந்தா தலைமுடி சடசடன்னு நிக்கும், பிளஸ் ரொம்பவே பலவீனமா மாறும். முடி பலவீனம் ஆகுது அப்படின்னா எல்லா முடியும் கொட்ட ஆரம்பிச்சிடும். யூஎஸ்ஏட நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நார்மலா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணில 4.9% காப்பரும், 15% ஜிங்கும், 3.3% இரும்பு சத்தும் இருக்காம். இதெல்லாம் 70 கிலோ இருக்க ஆளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். இந்த மூணு நம்ம தலைமுடிய நல்லா ஆரோக்கியமா ஷைனிங்கா வச்சுக்கவும் நல்லா வளரவும் வைக்கும். சோ தினமும் காலையில வெறுமத்துல தண்ணி குடிங்க, அது உங்களோட முடிய வளர வைக்கும், கூடவே அதோட குவாலிட்டியை சூப்பரா மாத்தும். அடுத்ததா கிட்னில கல்லு வராது. அந்த காலத்துல ரொம்ப சீரியஸா கருதப்பட்ட பல நோய்கள் இன்னைக்கு ரொம்ப நார்மலா ஆயிருச்சு. பிறந்த குழந்தைக்கு இப்பெல்லாம் சுகர் வருது, சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு வியாதியால பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரிதான் கிட்னி ஸ்டோன். இந்த கிட்னி ஸ்டோன் இப்ப நார்மலா எல்லோருக்குமே வருது. இந்த கிட்னில இருக்கக்கூடிய கற்கள் தண்ணி பற்றாக்குறையினாலதான் உருவாகுதுன்னு சொல்லலாம். உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும், தேவைக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறப்போ நமக்கு கிட்னி ஸ்டோன் உருவாகாது, கூடவே சிறுநீரக தொற்றுகளும் வராது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிலங்கள் இந்த தண்ணியை டைலூட் பண்ணும், இதனால கிட்னில எந்த கல்லும் உருவாக்காது, பிளஸ் சிறுநீரகத்துல எந்த கிருமிகளும் வராது. அடுத்ததா மூளைய சுறுசுறுப்பாக்கும். இந்த தண்ணி தான் நம்ம மூளைக்கு ஃபியூவல். நம்ம ஹியூமன் பிரெயின் முழுக்க 73% தண்ணீர் மட்டும்தான் இருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க செம்ம ஆக்டிவா இருக்கணும்னா அதுக்கு தண்ணி சத்து நிறையவே தேவை. அதான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். காலையில எரிச்சலோட சோர்வா இருந்தா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படித்தான் போகும். அன்னைக்கு நாள் முடிவதற்கு முன்னாடி நீங்க சோர்வா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. காலையில வெறுமத்துல தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளவு அதிசயங்கள் நடக்குது, அப்ப இதை நம்ம செய்யறதுதான் சரி. அடுத்ததா ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி. ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல நார்மல் தண்ணியை குடிக்கணும். ஜப்பானிய மக்கள் இதைத்தான் அதிகமா ஃபாலோ பண்றாங்க. ஜாப்பனீஸ் மருத்துவத்துல இந்த தண்ணி முறையும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. தண்ணியில இருக்கிற பல சத்துக்கள்னால வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுடைய உடல் சுத்தமாகி செரிமானம் சீராகும்னு ஜாப்பானிய மக்கள் ரொம்ப ஆழமா நம்பி அதை ஃபாலோ பண்றாங்க. ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பில கோல்டு வாட்டர் ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த கோல்டு வாட்டர் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எண்ணெய்கள் இது எல்லாத்தையுமே கட்டியாக்கி நம்ம செரிமான மண்டலத்தை சிக்க வச்சிரும், கூடவே செரிமானத்தையும் ஸ்லோவாக்கி பல நோய்களை உருவாக்குது. இந்த ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பில என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்ததும் பல்லு கூட விளக்காம 3/4 கப் கிளாஸ் எடுத்து அதுல 4 இல்ல 5 கப் அளவு தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த தண்ணி சூடாவும் இல்லாம சில்லுன்னு இல்லாம நார்மலான பதத்துல இருக்கும். அடுத்த 45 நிமிஷம் வர எதுவுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் காலை உணவு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு வேளை சாப்பிடறப்பவும் ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம். எது சாப்பிடணும்னாலும் எது கொடுக்கணும்னாலும் அதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 மணி நேரம் எதுவுமே எடுத்துக்காம வெயிட் பண்ணுவாங்களாம். ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒவ்வொரு வழியில யூஸ் பண்ணப்படுது. மலச்சிக்கல் இருந்தா ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பியை தொடர்ந்து 10 நாட்கள் பண்ணணும். ரத்த அழுத்தம் அதிகமா இருந்தா 30 நாட்கள், டைப் 2 டயபெட்டிக் இருந்தா 34 நாட்கள், கேன்சர் இருந்தா 180 நாட்கள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ நம்ம உடல்ல அளவுக்கு ஏத்த தண்ணி கொடுக்கணும். தண்ணினால இவ்வளவு நன்மைகள் இருக்கான்னு குடம் குடமா குடிச்சிடாதீங்க. இதனால தண்ணி சத்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகி அந்த தண்ணியே விஷமா கூட மாறும். உப்பு சத்தும் உடல்ல கம்மியாயிரும். சாதாரண சில்வர் கப் பிளாஸ்டிக் கப் இதுல தண்ணி ஊத்தி குடிக்கிறதை விட மண்பானை மற்றும் செம்பு பாத்திரம்ல தண்ணி குடிக்கிறதுனால நல்ல பலன்கள் இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. மண்பானையில தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுல இருந்து தண்ணியை அள்ளி குடிக்கிறப்போ நிறைய பலன்கள் இருக்கு. முக்கியமா கோடை காலத்துல கண்டிப்பா அதை ட்ரை பண்ணணும். இதுல நேச்சுரலாவே கொஞ்சம் ஜில் தன்மை இருக்கும், அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஃபிரிட்ஜ்ல வச்சா ரொம்ப ஜில்லுன்னு ஆயிரும், வெளியே வச்சாலும் அடிக்கிற வெயில்ல அது சூடா இருக்கும். சோ இந்த மண்பானை தண்ணீர் கூலிங் கொடுக்கும், கூடவே ஜலதோஷம் இருமல் இதுல இருந்து
நம்மள பாதுகாக்குது. மண்பானை தண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை சீரா மெயின்டைன் பண்ணும். நமக்கு அடிக்கடி மயக்கம் வராது. அதே மாதிரி செம்பு பாத்திரங்களை பயன்படுத்துறதும் நல்லது. காப்பர் பாட்டில் இல்லைன்னா பாட்டில தண்ணி நிரப்பி வச்சுட்டு காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணியை குடிக்கிறப்போ மூளை சுறுசுறுப்பாக்கும், தைராய்டு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும், மூட்டு வலி சீக்கிரம் வயசாகிறதும், ரத்தச்சோகை இதெல்லாம் கியூர் ஆகும், புண்ணு இருந்தா அது சீக்கிரமா ஆறும். வெயிட் லாஸுக்கு இதை சிறந்த முறைன்னு சொல்லலாம். மொத்தத்துல ஆரோக்கியமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா எழுந்ததும் வெறும் வயித்துல தண்ணி குடிங்க. தண்ணியோட தேவை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தண்ணியை தேடி ஓட ஆரம்பிப்போம். சோ சூப்பரான ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ காலையில எழுந்ததும் பல் துலக்காம குறைஞ்சது 4-5 கப் தண்ணி குடிங்க. அது செம்பு பாத்திரம் இல்லைன்னா மண்பானையில வச்சு தண்ணியா இருந்தா இன்னும் சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒருத்தர் நல்ல வீடியோ சந்திப்போம். பை.